ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம மார்னிங் அப்டேட்க்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டு வரீங்க. இன்னும் கண்டினியூவாக அந்த 500 லைக்ஸ் நம்ம ரீச் பண்ணுறவரில் நம்ம இந்த வேர்ட் சொல்லிகிட்ருக்கோம். ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ண, புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரெகுலராக பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு தான் வீடியோ பார்ப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். அதை கண்டினியூஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் மார்னிங் அப்டேட்டில். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50, அதாவது பார்ப்போம் நாளைக்காக என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போது நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்தது, ரேலி வந்து இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒன்று ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகும். ஓகே, இது மாதிரி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ லெவல் ட்ராப்பிங் சினாரி காமிச்சிட்டு நான் கீழே போகிறேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து இங்கேருந்து அப்பவும் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா ப்ரைஸ் ஒன்று நிற்கும், இல்லை கொஞ்சம் லைட்டாக கரெக்ஷன் ஆகும். இதில் நம்ம சேல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது மிக ஆபத்தான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வந்து இப்போது ஒரு சில யூடியூப் பார்த்தேன், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு டாப்பாகவும் இப்படி போயிட்டு வந்தால் டபுள் பாட்டமாகவும் எம் பேட்டர்ன் மாதிரி கணிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்க சொல்ல வந்து அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம், ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம் தான். இல்லைன்னு சொல்ல வரலது, நான் ப்ரைஸு வராதுன்னு சொல்ல வரலது. இந்த இதில் வந்து பாயிண்ட் கிடைக்குமே, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் வருது, இது கேட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பிகினர்ஸ் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா மைண்ட் செட் வந்து பாதிக்கும். எக்ஸ் அவங்க சொன்னது கரெக்ட் தான், இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் வருது, ஓகே எல்லாமே ரைட். அப்படி நீங்கள் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா குவான்டிட்டியை ரெடியூஸ் பண்ணணும், ரொம்ப கம்மியான குவான்டிட்டி யூஸ் பண்ணணும். ஏன்னா ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக புல்லிஷ் போயிட்டுருக்கு. ஸோ எங்கே வந்து புல் பேக் எடுக்கும்னு தெரியாது. எக்ஸாக்ட்லி இங்கே தான் வந்து எடுக்கணும்னு கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. மேபி இந்த இடத்துல கொஞ்சம் ட்ராப் இப்படி லைட்டாக அப்படி காமிச்சிட்டு என்னாகும், இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே திரும்ப அப்பவும் போகலாம். அப்போது என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல சேலர்ஸ் பையங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாம் ட்ரிகர் ஆகிடும். ஓகே, அதையும் கவனிக்கணும் நம்ம. இப்போ உங்களுக்கு ஒரு கொடுக்குறாங்கன்னா ஏன் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒருத்தவங்கக்கிட்ட வாங்கிக்கிறானே ஏன் வாங்குகிறான், அவனுக்கு லாபம் இல்லாதமே செய்வான், புரிஞ்சுக்கங்க. ஏன்னா யூடியூப் என்ன வேணாலும் சொல்லிடுறாங்க, ஐயோ அதையும் கேட்குறீங்க அப்பா அப்பாப்பா. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைம் ஃபிலிம் போட்டு இது லெஃப்ட் ஷோல்ட்ரு, ஹெட்டு, ரைட் ஷோல்ட்ரு இந்த இடத்துல கட் ஆகிடுச்சுன்னா சேல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி தவறான டிசிஷன் எதுவும் எடுக்காதீங்க. ப்ரைஸ் வரட்டும், நோ ப்ராப்ளம், வரட்டும். அப்படியே உங்களுக்கு இந்த இடத்துல அவங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஓகே ஸ்மால் நீங்கள் 4 குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணிங்களா, ஒரு குவான்டிட்டியில் பண்ணுங்கள், ரிஸ்க் ஏன் எடுக்கிறீங்க அதிகமாக. இதே உங்களுக்கு இந்த இடத்துல பேட்டர்ன் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா தாராளமாக பிரேக் விட்டுடுங்க, கீழே கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு. உங்களுக்கு நல்லா ட்ரெண்ட் அப்பில் இருக்குது, சூப்பராக பிரேக் அவுட் நல்லா நடக்குமே ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டைம் சொல்ல, வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சப்போர்ட் கண்டினியூ கொடுத்துருவாங்க. இது வந்து நிஃப்டி 50 பார்த்தாச்சு இல்லைங்களா. சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிலையும் சேம் அதே மாதிரி தான் சின்ன ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த செல்லிங் பிக்சர் வந்துச்சு இல்லைங்களா, மார்க்கெட் முடிய சொல்லும், இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக. ஸோ நமக்கு ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு சேல் பண்ணலாம் அப்படின்னா சேல் பண்ணால் உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் இங்கே இருக்குது. 44,900 லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் எடுக்குமா இல்லை இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகுமா, அதுக்கப்புறம் தான் டிசிஷன் எடுக்கும். நம்ம இப்போ வந்து இந்த இங்கே சப்போர்ட் இருக்குது, நம்ம இங்கே வந்து வந்துடலாம் அப்படின்னா, ஏன்னா இங்கே இந்த சப்போர்ட் பிரேக் ஆனால் தான் இங்கே வரும். மேபி எங்கே உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் டச் ஆகும்னு தெரியாது, இங்கே வந்து கனெக்ட் ஆகும். இந்த சப்போர்ட் பிரேக் ஆகலை, இங்கேருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து ரீடெஸ்ட் எடுத்தாக்கின்னு உங்களுக்கு அப்பமும் கொடுக்குது அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு டபுள் பாட்டம் க்ரியேட் ஆகி மேலே போகுதுன்னா வெயிட் பண்ணி பாருங்கள், அந்த இடத்துல ஏதாச்சும் உங்களுக்கு வருதா இல்லையா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு மேலே போனால் பை, இதுக்கு கீழே போனால் சேல் அப்படின்வாங்க. பிளைண்டெல்லாம் அப்படிலாம் பண்ணாதீங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து அதையும் பார்க்குறேன், வீடியோஸ் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா அப்படியே கண்ணு விட்டெல்லாம் விட்டுருவாங்க. இங்கே கூட அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க, பிரேக் டவுன் ஆனால் சேல் பண்ணுங்கண்ணா. அதே எப்படி ஃப்ரெண்ட் பிரேக் டவுன் சேல் பண்ண முடியும், மேபி இந்த இடத்துல வந்துச்சோடனே இருக்கும், திரும்ப இதே மாதிரி தான் மேலே போயிருக்கும், புரிஞ்சுதுங்களா. சார் இதே மாதிரி சினாரியோ இங்கே வர சொல்லுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்கள் சுச்சுவேஷன் என்ன மாதிரி க்ரியேட் பண்ணுன்னு பார்க்கலாம். அந்த இடத்துல பிரேக் டவுன் அதை க்ளோசிங் கொடுக்குதா, ஓகே க்ளோசிங் கொடுத்தா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த டிஸ்டன்ஸை கேட்ச் பண்ண முடியும். இதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போதா கீழே போதா, ப்ரைஸ் ஆக்ஷன் அதுக்கப்புறம் நடத்துது வச்சு தான் நம்ம வந்து டிசிஷன் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஏன்னா ப்ரைஸ் எங்கேருந்து எவ்வளோ தூரம் போகுது, திரும்ப வருதா, திரும்ப இங்கேருந்து அப்பவும் கொடுக்குதா, பிரேக் அவுட் நடக்குது, எந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்குது அதெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியோடைய கண்டிஷன் அதே மாதிரி தான். ப்ரைஸ் இப்போ எங்கே நடக்குதுன்னா, இப்போது சேல் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் குவான்டிட்டி, இந்த லெவலுக்காக நீங்கள்
பிளான் பண்ணிக்கலாம். பை சைடு போகுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் கேப் அப் ஆகுதா, திரும்ப சப்போர்ட் இருக்குதா, இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குதா, மேலே பிரேக் அவுட் கொடுக்குதா, அப்போ நீங்கள் அப்பர் சைடுக்கான வியூ பார்க்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், லெவல்ஸ் கெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் லெவல்ஸ் வரும், எங்கே பிரேக் அவுட் ஆகுது எது வரலும் போகுதுன்றது. ஏன்னா மார்க்கெட் கேட்டுகிட்டு டாப்பில் ட்ரேட் ஆகிட்டு கேப்போனால் பிரேக் அவுட் ஆகிடுது சூழ்நிலை, மேலே அப்பர் சைடுக்கான ரெடியாக பிளான் இருக்குது, நீங்கள் பை சைடு பிளான் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சஜஷன் என்னென்னா மார்க்கெட் எங்கன்னா ஓப்பன் ஆகட்டும், நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்கள், அப்பர் சைடுக்காக பிளான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சேல் சைடு பண்ணுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், மார்க்கெட் ரெட்டில் ஓப்பன் ஆகுது, ஒரு கேப் டவுனுங்க, இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகுதுன்னா நீங்கள் சேல் சைடுக்கான ஒரு பிளானை பண்ணிக்கலாம். ஓகே சரி, நம்ம நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டியும் பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் சேம் அதே தான். ஓகே ஃபின் நிஃப்டியும் சேம் அதே தான், இந்த 20,000 கிட்டே வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. இந்த லெவன் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா சப்போர்ட் எடுக்குதா, இது ட்ரெண்ட் டவுன்னு நினச்சி சேலிங்னா இந்த மாதிரி சேலிங் கிடையாது, இது இந்த மாதிரி போச்சு இல்லையா, இதனுடைய கரெக்ஷன். இந்த கரெக்ஷனில் சம்பாதிக்கணும்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணும், சும்மா இருந்தணும், சைலண்ட்டாக இருந்தணும், இருந்துட்டு கொஞ்சம் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிட்டு விடுங்க, ஒரு பிரேக் அவுட்காக சான்சஸ் பார்த்து பை சைடுக்காக பிளான் பண்ணுங்கள். சேல் சைடு வந்து என்னுடைய சஜஷன் ஃப்ரெண்ட், நான் வந்து என்னோடய வியூஸ் தான் கூட ஷேர் பண்ணுறேன், இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு நான் தான் 100% அப்படின்னு எனக்கும் சொன்னது கிடையாது, ஜஸ்ட் என் வியூஸை இந்த மாதிரி போகிறது சான்ஸ் இருக்குது அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.